ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் ஷாப் ரிசல்ட்ஸ் ஜஸ்ட் நவு நீலகிரி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நீலகிரிலேருந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ நீலகிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு ரெண்டு மூணு வாரம் ரிசல்ட்டே வரல, ஆடியோஸ்லாம் போட்டுட்ருந்தோம், ஆடியோ மட்டுமே போட்டுட்ருக்கீங்களே, ரிசல்ட்டே வரல, ரிசல்ட்டை பற்றி எதுவுமே தெரில அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இப்போ ஈவினிங் நைட்டு நமக்கு நீலகிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சேல்ஸ்மேன் பேக்கர் எத்தனை பேர் விட்டுருக்காங்க, எப்படி ரிசல்ட் விட்டுருக்காங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ நீலகிரி கிளிக் பண்ணுறேன். சேல்ஸ்மேன் பேக்கர் ரெண்டுமே இருக்குது நீலகிரியில். ஸோ பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ எத்தனை பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ அதே மாதிரி தான் போஸ்ட் ஆஃப் ஃபேர் ப்ரைஸ் சேல்ஸ்மேன்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் ப்ரொஃபஷனலி செலக்டட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சேல்ஸ்மேன் இன் த ஃபேர் ப்ரைஸ் ஷாப்ஸ் ரன் பை கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். தி செலக்ஷன் இஸ் பியூர்லி ப்ரொஃபஷனல். இஃப் எனி டாக்குமெண்ட் சப்மிட்டட் பை த கேண்டிடேட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன்வேலிட், தோஸ் கேண்டிடேட்ஸ் வில் பி இன்வேலிட் ஃபார் திஸ் ரெக்குயர்மெண்ட். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். சீரியல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், கேண்டிடேட்ஸ் நேம் செலக்டட், இதில் அந்த வித் எல்ட் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு கொடுக்கல. ஸோ செலக்டட் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சீரியல் நம்பர் எல்லாமே லைனாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிடிஎஃப் ஸ்க்ரோல் பண்ணுறேன். மொத்தம் எத்தனை பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். மொத்தம் 64 பேர் சேல்ஸ்மேன் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்காங்க நீலகிரின்னு சொல்லிட்டு. 28/8/2023 டேட் போட்டிருக்காங்க. அதாவது 28/8 அன்றைக்கே இது வந்துட்டு நமக்கு டேட் போட்டிருக்காங்க, ஆனால் ரிசல்ட் வந்து 30 அன்றைக்கி நைட்டு தான் விட்டுருக்காங்க. இது என்ன கான்செப்டில் விடுறாங்கன்னு தெரியல. ஸோ அடுத்து பேக்கரும் பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ பேக்கருக்கான இதை நான் கிளிக் பண்ணுறேன். பேக்கர் நோட்டிஃபிகேஷன் எத்தனை பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது பார்த்துருவோம். ஸோ நீலகிரியிலேருந்து நம்ம கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா, இதே மாதிரி தான் ஜென்ரல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சீரியல் நம்பர், அப்ளிகேஷன், கேண்டிடேட் நேம் செலக்டட் கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். 16 செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் 28/8 நம்ம, அதாவது இந்த பிடிஎஃபை நமக்கு வந்து அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இவங்க ரெண்டு நாள் டைம் எடுத்துருந்துருக்காங்க. ஸோ அதுமாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ஸுமே வந்துடும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், அடுத்த டிஸ்ட்ரிக் வர வர நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். நோட்டிஃபிகேஷன் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா தான், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ரிசல்ட் போட்டேன் அப்படின்னா. ஸோ வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லையும் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக் வர வர நான் கண்டிப்பாக போடுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ ரிசல்ட் டிலே ஆகாது. விழுப்புரம், கள்ளக்குறிச்சியெல்லாம் நிறைய கேஸ் இருக்குது, வரவே வராது அப்படின்ற மாதிரி நிறைய தாட்ஸ் போயிட்டுருக்கு. அப்படிலாம் இல்லை, கண்டிப்பாக விட்டுருவாங்க. ஸோ வந்து அதிக இது பற்றியும் அதிக டென்ஷன் ஆகாதீங்க, ரொம்ப இது பண்ணிக்காதீங்க, கேஷுவலாக எடுத்துக்கோங்க. ரிசல்ட் கண்டிப்பாக எல்லா டிஸ்ட்ரிக்ஸும் வந்துடும். அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக் வர வர நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ரெகுலராக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டிஎன்பிசி இனோவேஷன் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.